அபயதர்மன் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன். குழந்தைங்களுக்கு பேதி ஏற்பட்டால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு மாத குழந்தைங்கிறது 4 மாத குழந்தை ஆகி வந்துச்சுன்னா அந்த மாதிரி பேதி ஏற்படும்போது தேன் மட்டுமே கொடுங்க, அதுவும் ஒரிஜினல் தேன் மட்டுமே ஒரு 6 டீஸ்பூன் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா, இல்லைன்னா அதிகபட்சம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 தடவை ஒரு நாளைக்கு 2 தினங்கள் கொடுத்தாவே நம்மளுடைய பேதிகள் வந்து கண்ட்ரோல் ஆகும். 4 மாதத்திலிருந்து 2 வயது உள்ள குழந்தைங்களுக்கு பேதி ஏற்பட்டுச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் உப்பு வெல்லம் ஒரு 5 சொட்டு லெமன் புழிஞ்சு அந்த தண்ணியை வந்து பாலாடிகளாக கொடுக்கலாம். ஒவ்வொரு பாலாடியாக வந்து ஸோ கேப்பில் ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது ஏன் பேதியை வந்து நிறுத்தக்கூடாதுன்னா அது உடலுக்கு தனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை மட்டும்தான் உடல் வெளிப்படுத்தும். அது வாந்தியாக இருக்கட்டும் பேதியாக இருக்கட்டும், அப்போ அது உடல் தனக்கு ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை கழிவுகள் சேர்ந்துச்சு இல்லை கிருமிகளே சேர்ந்தாலும் அந்த கிருமிகள் அடிப்படையை வந்து பேதி மூலம் வெளியே வர்றதை அனுமதிக்கணும். இப்போ அனுமதிக்கும்போது உடலில் அந்த கழிவுகளும் அந்த கிருமிகளும் உடலில் தேங்கி பல நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இல்லாமல் ஆரம்ப கட்டத்தில் நம்ம எளிமையான உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்யக்கூடிய வழியை வந்து அவங்க தலைமுறையெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ இந்த தலைமுறை என்ன அப்படின்னா உடனே நம்ம அரெஸ்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டீஹைட்ரேஷன் ஆயிரும். இப்போ அது அப்போ நீங்கள் எலக்ட்ரால் பவுடர் வாங்கினாலும் அதே தான் பண்ணப்போம். உப்பு வெள்ளங்க சக்கரை கலந்து பேக்கெட்டில் அடைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது கெமிக்கல், இது வந்து நேச்சுரலாக இந்த மாதிரி பயன்படுத்தும் போது எனர்ஜெட்டிக்காக குழந்தை மாறும். அப்போ இருக்கிற கழிவுகளும் படிப்படியாக என்ன வரும், வெளியே வந்த பிறகு குறைய ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் மோர் சாதம் மோர் அந்த மாதிரி உணவு பழக்கங்களை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு முழுமையான இது வந்து 4 மாத குழந்தையிலேருந்து 2 வயது உள்ள குழந்தைங்கள் உள்ள பேதிகளுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 வயதுலேருந்து 5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு பிளாக் டீயில் லெமன் போடலாம், மோர் சாதமே கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம். அடிக்கடி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரோபயோட்டிக்கு லாக்டோபசிஸ் எல்லாமே வந்து மோர்லி தயிர்லேயே இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கெட்டுப்போன நுண்ணீர்கள் வந்து எதிர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த தயிர் மோர்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய நுண்ணீர்கள் சீக்கிரமாக வெளியேறி ஆரோக்கியமாக மாறிடுவாங்க. அதனால தான் அந்த காலத்தெல்லாம் இந்த மாதிரி கொடுங்க, இப்படி உணவு பழக்கத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து என்னென்னா பயம்தான் பெரிய வியாதியாக இருக்குது. கண்டிப்பாக பயம் போகணும். ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான வழி வந்து நிறையா இருக்குது இயற்கையில், அந்த வழியை கடைபிடிங்க. நிச்சயமாக ஆரோக்கியமாக நம் குழந்தைகளையும் பழக்கலாம், நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.